ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸ்டார்டிங்கே பேஸ்கெட் பால் கிரவுண்ட்லையா நம்ம ஷிஜியும் கூவும் விளையாடிட்டே இருக்காங்களா? நம்ம ஷிஜியே கேட்குறான், ஏய் கூ, உன்னுடைய ராசி என்ன அப்படின்னு. அவனோ, நான் சிம்மராசின்னு சொல்கிறேன்னா, வா பாத்தியா, உனக்கு எனக்கு நம்ம மிங்குக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ராசிக்காரங்களுக்கு நம்மலாம் எக்ஸாம் எழுதாமலே பாஸ் ஆகிடுவோம், அந்த அளவுக்கு நம்மளுக்கு பயங்கரமான யோகம் அடிக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அதே மாதிரி வீட்டில் நம்ம ஹீரோயினி அந்த புக்கை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா, இந்த ராசியில் என்னடா போட்டிருக்கு அப்படின்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஜியாங்கும் இவளுக்கும் தான் பார்க்குறாளே, பார்க்குறப்ப 98% போட்டிருக்கா, ஐ மீன் 99%. அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறா, பாடுறா எனக்கு அவனுக்கும் அவ்வளோ ஒத்து போதேன்னு சந்தோஷத்தில். உள்ள இருக்க கண்டென்ட்லாம் படித்து பார்க்குறப்போ மேலே என்ன 99 இருக்கு, ஆனால் உள்ள எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் சேரவே கூடாது, ரெண்டு ராசிகருக்கும் ஆகவே ஆகாதுன்னு போட்டிருக்கா. என்னடா இது, மேலே அவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க, உள்ள என்னடா இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஷீஜிக்கும் இவளுக்கும் பார்க்குறாளா, அதில் -98% இருக்கா, இது என்ன இவ்வளோ பெரிய வேல்யூக்கு மைனஸ் போட்டிருக்காங்களே. உள்ள எல்லாத்தையும் படித்து பார்க்குறப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் சூப்பராக செட் ஆகும், அமோகமான ராசிகள் அப்படின்னு போட்டிருக்கா. இது என்னடா இது, வெளியே நெகட்டிவ் மார்க் இருக்கு, உள்ள எல்லாம் பாசிட்டிவா இருக்கு, இது சரியான டூப்ளிகேட் புக்கா இருக்குமோ, இது எவ்வளவு காசு அப்படின்னு செக் பண்ணலாம், பார்த்தா 28 rupees போட்டிருக்கா. அடேங்கப்பா, இவ்வளவு காசு கொடுத்து அதை வாங்கினா, சரியான ஃப்ராடு புக்கை வாங்கினா போல இருக்கு அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டா. இதுல யாரோ கண்டபடி கிரிக்கலா வச்சிருக்காங்க, இந்த புக்கே வேஸ்ட்டுன்னு அதை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ, சரி விடு, எது கோவப்படுற, அந்த புக்கு வேஸ்ட்டுன்னா அதை விட்டு தள்ளு, அதை வச்சு எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கன்றானா, இல்லைப்பா இந்த புக்கு அவ்வளோ காசு கொடுத்து வாங்கினா என்னை படிப்படின்னு வேறு டார்ச்சர் பண்ணா, படித்து பார்த்தா எல்லாம் இதுமாதிரி ஃபேக்காக இருக்குது, இது யார் பண்ணியிருப்பாங்க, ஒருவேளை அந்த ஷீஜி தான் பண்ணியிருப்பானோ அப்படின்னு ஷீஜி மேலே டவுட் வந்துச்சா நம்ம ஹீரோயினுக்கு. ஆனால் ஹீரோவா சாச்சா, அவனாக இருக்காது, மேபி வேற யாராவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. இவன் பண்ண தப்ப வேறு யாரோ மேலே படி தூக்கி போட்டானா. ஸோ அதுக்கு அடுத்த நாளே கிளாஸில் நம்ம ஷீஜி வந்து, ஏய் அந்த புக்கு நான் உனக்கு கொடுத்தேன்னு அதை நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. ஆமாடா பார்த்தேன், அது ஃபுல் அண்ட் ஃபுல் டூப்ளிகேட் புக்கு, என்ன அதில் ஒரே ஃப்ராடு தானே இருக்குது, இங்கே பாரு நீ கண்டதெல்லாம் கிறுக்கி வச்சிருக்க அப்படின்னு திட்டுறாளா. அவனும் அதை பார்த்துட்டு, ஏய் இந்த புக்கில் நான் இதெல்லாம் கிறுக்கவே இல்லை, இந்த புக்கை நீ வேறு யார்கிட்டையாவது கொடுத்தியான்னு கேட்குறானா. அதெல்லாம் நான் யார்கிட்டே கொடுக்கல, நான் வீட்டுக்கு மட்டும் தான் எடுத்துகிட்டு போனேன், நானும் ஜியாங் மட்டும் தான் இருந்தேன்னு சொன்னவொடனே அவ்வளோதான் நம்ம பையன் பாயிண்ட்டை பிடிச்சிட்டான், அப்போது இது எல்லாமே ஜியாங் தான் பண்ணியிருக்கான், அவனுடைய வேலையாக இது அப்படின்னு கத்துறானா. சப்போர்ட்டுக்கு நம்ம ஜியும் நம்ம ஹீரோயினியும், அவன் எதுக்காக அப்படி பண்ண போகிறான், அவன் நல்லவன் வல்லவன் நாளும் தெரிஞ்சவன், அவன் அந்த மாதிரி தப்புலாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு நம்ம ஜியாங்க்கு சப்போர்ட் பண்ணி பேசவே நம்ம ஷீஜிக்கு வந்து கோவம் வந்துடுச்சு. எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்கள் பக்கத்து கிளாஸ் பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு அங்கேருந்து கோவமாகவே அவன் கிளம்பி போயிட்டானா. அவன் போனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்களா, பின்னாடி இருக்க நம்ம கூவா, ஆமாம் ஜி உன்னுடைய ராசி என்ன சொல்லு அப்படின்னோடனே, என் ராசி கடகோன்றாளா, கடகம்மா அதை கூட அந்த புக்கு அப்படின்னு வாங்கி பார்த்துட்டு, ஏய் உனக்கும் ஷீஜிக்கும் பயங்கரமாக செட் ஆகுது, 100% இருக்கு பாரு அப்படின்றானா. அவளாலே நம்ப முடியல, எதை கூட பார்க்கலாம் அப்படின்ட்டு 100% பார்த்துட்டு, இது சரியான ஃப்ராடு புக்காக இருக்குது, 100 செட் ஆகாது அப்படின்ட்டு வச்சுட்டா. இருந்தாலும் ஒரு செகண்ட் அப்படி யோசிக்கிறா, உண்மையிலே எனக்கு அவனுக்கும் 100% செட் ஆகுது அப்படின்னு. இதுங்க ரெண்டும் சண்டை போட்டுக்கினே இருக்குதுங்க, சேர்ந்துருங்க போல இருக்குதே நம்ம ஷீஜி கூடவ. ஸோ இப்போ அப்படியே சும்மா இல்லாமல் கூ வேற, ஆமாம் நம்ம தியாவுடைய ராசி என்ன அப்படின்னு கேட்குறாடா. அவன் கேட்ட அடுத்த செகண்டே ரெண்டு பேரும் முறைக்கிறாங்க, இப்போ எதுக்கு உனக்கு அந்த தியாவுடைய ராசிலாம், உனக்கு என்ன அவளை பிடிச்சிருக்கா என்ன, மவனே நீ மட்டும் அவள் பக்கம் போனேன் கொண்டுடுறோம் உன அப்படி இப்படின்னு மிரட்டலைங்களா. ஐயோ சும்மா தான் அவன் கேட்டேன், வேற எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை, சாரி சாரின்னு சொல்லிட்டு அவன் டேபிள் ஆல்ரெடி ஜியாவுடைய ஃபோட்டோஸ்லாம் ஒட்டியிருப்பான் போல இருக்கு, அது எல்லாத்தையும் அவங்க பார்த்தாங்க, நம்ம கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு மறைச்சி வச்சுட்டு இருக்கான் அவன். ஸோ இப்போ அப்படியே நம்ம ஷீஜி ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம ஹீரோக்கிட்டே ஸ்ட்ரெயிட்டாக கேட்டான், ஏய் உண்மையை சொல்ல அந்த புக்கில் நீ தானே பாயிண்ட்ஸ்லாம் மாற்றி வச்சிருக்க, அது ஓ நீ பண்ண வேலையா அப்படின்னு கேட்குறானா. உடனே இவனும், ஆமா நான் தான் பண்ணேன், இப்ப என்ன பண்ண முடியுமோ உன்னால அதை பண்ணிக்கோ அப்படின்னு சும்மா கெத்த சொல்லிட்டு வெளியே வரானா. ஆப்போசிட்லயே நம்ம கியூவே வந்து, ஏய் இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் சார்பாக காம்படிஷன் போறதுக்கு நேம் லிஸ்ட் எல்லாம் கொடுக்க சொல்றாங்க, ஸோ வாலண்டரியா இருந்துச்சுன்னா நீயும் கொஞ்சம் கூட, நீ நல்லா படிக்கிற பையன் தானே அப்படின்னு சொல்லி கேட்கறான். இவன், நான் யோசிச்சுட்டு சொல்றேன், கம்மிங் சாட்டர்டே வா, சரி அப்புறம் பாக்குற அப்படின்னு அவன் கிளம்பி போயிட்டானா. அவன் ஸ்ட்ரெயிட்டா வந்து கேன்டீன்ல நம்ம ஹீரோயின் கூட உட்காந்து சாப்பிட்றப்போ பக்கத்திலே வந்து நம்ம ஷீஜி வந்து சொல்றான், இங்க பாத்தியா நம்மளுக்கு பிடிச்ச காமிக் ஆத்தர் இப்ப மட்டும் ஒரு சாட்டர்டே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நம்ம ரெண்டு பேரும் சூப்பராக ஒரு காஸ்டியூம்லாம் போட்டுன்னு போய் மாறு வேஷ போட்டியில் கலந்துக்கிட்டா அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு அந்த ஆத்தர் போட்ட ஃபஸ்ட்டு சைன் இருக்க புக்கை வந்து கொடுப்பாங்க, நம்ம போகலாமா அப்படின்னு கேட்குறேன்னா. ஆனால் நம்ம ஹீரோயினி ஃபஸ்ட்டு ஹீரோ தான் கூப்பிட்றான், ஏய் வரைய வரையா சாட்டர்டே அந்த காஸ்ட்யூமுக்கு நம்ம போகலான்னு சொல்லி கூப்பிட்றப்ப அவன் ஓவராக பிஹேவ் பண்ணுறான், எனக்கு இது மாதிரி படிக்கணும் நிறைய வேலை இருக்குது, சாட்டர்டேலாம் நான் ரொம்ப பிஸின்றனா. பக்கத்தில் இருக்க ஷீஜி, அவனை எதுக்கு கூப்பிட்றேன், நான் தான் இருக்கல, நீ என்ன காஸ்ட்யூம் போட்டு போகலாம், நீ காஸ்ட்யூமை பற்றி கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேர் இப்போ சாட்டர்டேக்கு போகலான்னு சொல்லி பிளானை போட்டு கிளம்பிட்டாங்க. அதை கேட்டு இவன் சும்மா இருக்க
மாட்டாங்க நம்ம ஜியாங்கு. ஸோ ஸ்ட்ரெயிட்டா போய் கியூ வைக்கிட்ட அந்த டிபேட்டர்ன்னு சொன்னி அது சாட்டர்டே தானே வருது, எங்க அந்த லிங்கை எனக்கு சென்ட் பண்ணுன்னு வீட்டுக்கு வந்துட்டு அந்த டிபேட்டுக்கு வந்து அப்ளை பண்றான். ஆனா யார் பேர்ல, நம்ம ஷிஜியோடைய பேர்ல அப்ளை பண்ணிட்டாங்க. அது தெரியாம நம்ம ஷிஜி அந்த காஸ்டியூம் ரெடி பண்ண சொல்லிட்டு கடல் கண்ணி மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ட்ரெஸ்ஸையும், இவன் வந்து கடல்ல இருக்க கேப்டன் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸும் ரெடி பண்ணிட்டு நம்ம கூவை வர ஹெல்ப்புக்கு ப்ளீஸ் வாடா வாடா சொல்லிட்டு கூவை வந்து ஹீரோயினி மாதிரி தூக்கிட்டு லவ் டைலாக்கா பேசி தள்ளுறான், நீ தான் என் உலகம், நீ இல்லைன்னா நான் இல்லை அந்த மாதிரிலாம். ஸோ அடுத்த நாளே கிளாஸ்ல நம்ம ஹீரோயினி நம்ம ஷிஜி கிட்ட கேட்குறா, ஏய் இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் ரெடி பண்ணோம், எனக்கு கொஞ்சம் வந்து நீ ஹெல்ப் பண்ணு சொல்லி கூப்பிடலா. ஆனால் அவளா, ஏய் இல்லைப்பா இந்த மாதிரி சாட்டர்டே எனக்கு டிபேட் இருக்கு, நான் அதுக்காக போகணும், ஸோ நான் சின்சியராக கொஞ்சம் நோட்ஸ்லாம் எடுக்கணும் சாரி அப்படின்ட்டாலா. அப்போ பின்னாடி இருக்க நம்ம ஷிஜி வந்துட்டு, நீ எதுக்காக கவலைப்படுற, உன்னோடைய காஸ்டியூம்காகலாம் நான் ரெடியாக வச்சிருக்கேன், ஆனால் சர்ப்ரைஸு அதை நான் அன்னைக்கு தான் சொல்லுவேன், சாட்டர்டேக்காக நீ வெயிட் பண்ணு அப்படின்னு பேசுகிறான். அப்போ வெளியே நம்ம பிரின்ஸிபல் சாரும், அதான் நம்ம ஷிஜியோடைய அப்பாவும், நம்ம கிளாஸ் டீச்சரும் வந்து நம்ம ஜியையும் ஷிஜியும் கூப்பிட்றாங்க வெளியே. எதுக்கடா இவங்க ரெண்டு பேர் வெளியே கூப்பிட்றாங்க தெரியல சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி ஜன்னல் பக்கமாக ஒளிஞ்சு நின்று பார்த்தா, இவங்க ரெண்டு பேர் தான் இவங்க ஸ்கூல் சார்பாக இந்த கிளாஸ்லேருந்து செலக்டாக இருக்காங்க அந்த டிபேட்க்கு. அதை கேட்டவுடனே நம்மளுடைய ஜியா, என்ன சார் சொல்கிறீங்க, இவனா நல்லா பாருங்கள் அப்படின்றலா. நம்ம ஷிஜிக்கு அதுக்கு மேலே ஷாக்கு, சார் சார் ஒழுங்க பாருங்கள், நானும் அதுக்கு அப்ளைவே பண்ணலைன்றாங்களா, நல்லா பார்த்துட்டேன்ப்பா உன் பேர் தான்ப்பா இருக்குதுன்றாங்களா. ஆனால் அவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறான், அதெல்லாம் முடியாது எனக்கு சாட்டர்டே நிறைய வேலை இருக்குது நான் வரல அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறேன்னா பிரின்சிபல் விடுவாரா, என்ன உனக்கு இதை விட கல்ற வேலை இருக்குது, நீ இதை தான் பண்ணி ஆகணும், ஒழுங்கு மாதிரி தான் போய் நம்ம ஸ்கூல் சார்பாக நீ தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நீங்கள் எல்லாரும் இப்போ அறிவாளி சைடில் வந்து டிபேட் பேச போகிறீங்க, அதுக்கு எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக வேற ஆர்டர் வேறு சொல்லிட்டு போயிட்டாங்களா. இப்போ உள்ளே வந்த ஜிஇ பயங்கர டென்ஷனில், அடைச்சி நானும் அறிவாளி சைடில் தான் பேச போகிறேன், இந்த ஷிஜியும் எங்கள் சைடில் தான் இருக்க போகிறான், கண்டிப்பாக நாங்கள் அந்த டிபேட்டில் தோற்றுருவோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறா. ஆனால் நம்மளுடைய ஹீரோயினி எப்படியே சாட்டர்டே அவன் டிபேட்டுக்கு தான் போக போகிறான், அப்போ என்னுடைய காஸ்டியூம் டிசைனுக்கெலாம் யார் வருவாங்க, அப்போ நானும் தோற்றுருவேன், எனக்கும் அந்த புக்கு கிடைக்காது அப்படின்னு இவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறா. அந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கியூஏவா குடுகுடுன்னு ஓடி வந்து ஹீரோ கிட்டே, ஏய் இங்கே பார்த்தியா நம்ம ஸ்கூலில் டென்த்து கிளாஸில் யார் தெரியுமா செலக்ட் ஆயிருக்காங்க டிபேட்டுக்கு, எல்லாம் அந்த ஷிஜியும் நம்ம ஜியும், ஜி வருவான்னு தெரியும் ஆனால் இந்த ஷிஜியை கூட வந்திருக்காண்டா அப்படின்னு சொன்னவே நம்ம ஹீரோ கொஞ்சம் நக்கலாக இருக்கத்த பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு, ஓஹோ அப்போ இதெல்லாம் உன் வேலை தானே, நீ தானே என்கிட்ட அந்த லிங்க் வாங்கினேன், அவனுக்கு பதிலாக நீ தான் அவனுடைய நேமை சேர்த்து விட்டியான்னு கரெக்டாக கேட்டவனே அப்படியே ஒரு மாதிரி எல்லாத்தனமாக பார்க்குறானா, ஓஹோ நடத்து நடத்து அப்படின்றனா, மூடிட்டு நீ படிக்கிற வேலையை மட்டும் பாருடா அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டான். ஸோ அன்னைக்கு நைட்டே ரெண்டு பேரும் நடந்து வரப்போ ஹீரோயினியா பயங்கரமா புலம்புறா, நான் என்ன பண்ணுவேன் இப்போ, அவன் வேற என் கூட வந்து காஸ்டியூம் டிசைனுக்கு வரமாட்டான், எனக்கு இப்போ யாராவது ஒரு பார்ட்னர் தேவைப்படுது, அப்படி இல்லைன்னா நான் என்ன தான் பண்ணுவேன், நான் தோற்று போயிடணும் அப்படின்னு புலம்புறாளா. ஆனால் நம்ம ஹீரோ, இப்போ எதுக்கு நீ ஓவராக டென்ஷனாக இருக்க, அவன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீ உன் திறமையை வச்சு பார்ட்டிசிபேட் பண்ணனா கண்டிப்பாக உனக்கு தான் ஃபஸ்ட் பிளேஸ் அடிக்கும், நான் அடித்து சொல்லுவேன் உனக்கு அந்தளவுக்கு திறமை இருக்குதுமா அப்படின்ட்டு அவளுக்கு நிறைய பாசிட்டிவாக சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து குரூப் ஸ்டடி பண்ணுறாங்களா. அப்போ படிக்கவே மாட்டேங்கிறா இவன், என்னப்பா காஸ்டியூம் போடுறது எனக்கு ஒன்றும் தெரியலையே, நீ எனக்கு காஸ்டியூம் ஹெல்ப் பண்ணு சொல்லி கூப்பிட்றாளா. ஆனால் ஹீரோ நோ ஃபஸ்ட்டு ஹோம் ஒர்க்லாம் மூடி அதுக்கப்புறமா காஸ்டியூம் பக்கம் போகலான்னு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறான். இருந்தாலும் இவளுடைய மூஞ்சே கொஞ்சம் வாடி போயிடுச்சா, அவள் வருத்தமாக இருக்கத்தை பார்த்தோன்னே சரி வா காஸ்டியூமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் சொல்லிட்டு அவளும் நிறைய ட்ரெஸ் எடுத்து எடுத்து காட்டுறா, இது நல்லா இல்லை இது நல்லா இல்லை சொல்லிட்டு ஃபைனலாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெஸ்ஸை தான் நீ போட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு முடிவும் பண்ணிட்டாங்களா. அதுக்கு நெக்ஸ்ட் டேவே நம்ம ஸ்ரீஜியா அந்த காஸ்டியூமை போட்டு ரோட்டில் ஓடி வரான், எப்படியாவது டைமுக்கு போயிடணும், ஹீரோயினி கூட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு. நம்ம கூதா ஹெல்ப் பண்ணுறதுக்காக சைக்கிளில் எடுத்துகிட்டு வந்தானா, மச்சா நீ கிளம்புடா அப்படின்னு பேசும்போதே நம்ம பிரின்ஸிபல் அப்பா வந்து காரில் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. டே ஐயோ கேராஸ்கல் எங்கடா போடுற, காரில் ஏறுறா அப்படின்னு அட்டாக் பண்ணிட்டாங்களா. பிரின்ஸிபலை பார்த்தோன்னே கூ அந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆகிட்டான். இப்போ நம்ம ஸ்ரீஜிக்கு வர வழியே இல்லாமல் அப்பா கூட கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. நம்மளுடைய ஹீரோயினி மட்டும் தனியாக அந்த காஸ்டியூம் ஏரியாவில் இருக்காளா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோவும் அதே இடத்துக்கு தான் வந்திருக்கானே. ஏ ஜியாங் நீ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாள், நான் உனக்கு கம்பெனி கொடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷப்படுறா. அட பாவி முன்னாடியே சொல்ல மாட்டியா, உனக்கு ஏதாவது ட்ரெஸ் நான் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே தான் நம்மளுடைய லைப்ரரியோரும் இருக்காரா, அவர்கிட்ட போய் உங்ககிட்ட ஏதாவது காஸ்டியூம் இருக்கா ப்ளீஸ் கொடுங்கன்னு கேட்குறாளா. இந்தாம்மா இந்த ஸ்டோர் ரூம் கீ வச்சுக்கோ, அங்கே போய் பாரு உனக்கு ஏதாவது தேர்ச்சுன்னா நீ எடுத்துக்கோன்னு சொல்லி கீயை கொடுத்துட்டாங்க. அவளும் இந்த ஸ்டோர் ரூமுக்கு போய் பார்க்குறா, எதுவும் தேர்ற மாதிரியே தெரியல. அப்போ அவனுடைய காலை வந்து இவன் வந்து தற்செயலாக மிதிச்சிட்டாளா, ஆனால் அவனுக்கு அது வலிக்கவே வலிக்காதல்ல லெஃப்ட் லெக்கு. அப்போ தான் இவளுக்கு ஒரு ஐடியா வருது, ஆ டெர்மினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க
திங்ஸ் எல்லாத்தையும் வச்சு அவளே ஒரு ட்ரெஸ் மாதிரி டிசைனராகவே மாறிட்டா பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு அவளே பெயிண்ட் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி அழகாக மாட்டி விடுறலாம். அதை மாட்டி விடுறப்ப கூட அவங்க ரெண்டு பேர் கூட அவ்வளோ ஒரு ரொமான்டிக், ரொமான்ஸ்னா கட்டி பிடிக்கிறது முத்தவங்க இதெல்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் அந்த ஃபீலிங்ஸ் ரெண்டு பேர் கிட்ட இருக்கிறப்போ வர ஒரு ஃபீலிங்ஸை வச்சு ரெண்டு பேரும் ரொம்பவே கூச்சப்படுறாங்க, வெக்கப்படுறாங்க, என்னடா இது இந்த மாதிரிலாம் ஆகுதே சொல்லிட்டு ரொம்ப நர்வஸ் ஆகிறாங்க. இங்கே இவங்களுடைய லவ் ஸ்டோரி இந்த மாதிரி சைலண்ட்டாக போயிட்டுருக்கு. அந்த பக்கமாக நம்ம ஷிஜி ஸ்கூலுக்கு வந்துட்டான் பார்த்தீங்களா, நம்ம பிரின்ஸிபல் அப்பா கார்லேருந்து இறங்கின உடனே பயங்கரமாக புலம்புறான் அவன், அப்பா இங்கே பாருங்க இந்த ட்ரெஸ் என்னால் சேஞ்ச் கூட பண்ண முடியல, அப்படியே தப்பு தப்புன்னு இழுத்துட்டு வந்துட்டீங்க, இப்போ இதே ட்ரெஸ்ஸோட நான் உள்ளே போக முடியும் அப்படின்னு கத்துறானா. நம்ம பிரின்ஸிபல் அப்பாவும் ஏய் நல்லா தாண்டா இருக்குது, நீ இதுலேயே போ சூப்பராக இருக்க, ஆனால் இந்த நெஞ்சு மலை குத்திருக்க பற்றிய ஒரு அம்பு அதை மட்டும் எடுத்துடுறா அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்பா இதை ஓட்டுறதுக்கு நான் எவ்வளோ தெரியுமா கஷ்டப்பட்டேன், சே போங்கப்பா அப்படின்ட்டு அதை பிடிச்சி இழுக்கிறப்போ பின்னாடி வந்து இந்த நம்மளுடைய ஜீ மேலே வந்து கைப்பட்டுச்சா, அவள் பார்த்து சாமியாக முறைச்சிட்டு தான் போகிறாளே, விளங்காதவன் காலங்காத்தால என்ன பண்ணுறான் பாரு என்ன அப்படின்ட்டு புலம்பிட்டே உள்ளே போகிறாள். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஷிஜி போயிட்டு ஆப்போனன்ட் டீமில் போய் உட்காந்துட்டானா, அங்கே இருக்க பசங்களாம் அடோய் தம்பி உன்னுடைய டீம் எதிரில் இருக்கு பாரு, கிளம்பு கிளம்புன்னு துரத்தி அனுப்புகிறாங்க. ஃபஸ்ட்டு இதுவே ரொம்ப சொதப்பலாக இருக்குதுன்னு போய் உட்காடுறான். அப்படியே டிபேட் வந்து ஸ்டார்ட் ஆனோடனே எல்லாரும் அவங்கவுங்க பாயிண்ட்ஸை சொல்கிறாங்க, ஆனால் இவனுக்கு தான் பயங்கரமாக கடுப்பாகுது, இந்த டிபேட் எப்போ முடியறது, நான் எப்போ அங்கே போகிறது, ஏய் ஜி நீ தான் என் பேரை கொடுத்த ஒழுங்கு மாதிரியே ஒத்துக்கோ, எதுக்கு என்ன இப்படி பழி வாங்கினு சொல்லி திட்டுறானா. ஆனால் அவள் அதுக்கு மேலே காண்டாக இருக்கா, அடா நாயே உன்னெல்லாம் யாரா எங்கே கூப்பிட்டது, நான் உன் பேரை கொடுத்துருப்பா, நீ இன்னும் அடா நம்புறேன், நீங்கள் வந்ததே எனக்கு மொத்தமாக பிடிக்கவே இல்லைடா அப்படின்னு அவள் வேற பதிலுக்கு எரிச்சலில் கலப்புறாளா. அவ்வளோதான் பொறுமையை இழந்துட்டான் அவன், அங்கே இருக்க எல்லாரும் மேடம் எழுந்து நின்றுட்டு இப்போ எதுக்கு இந்த டிபேட்டு, டைம் வேஸ்ட்டு எனர்ஜி வேஸ்ட்டு, இப்போ என்ன அறிவா திறமையா இதனை போட்டி, அறிவு இல்லைன்னா ஏன்டா இங்கெல்லாம் வரீங்க, அறிவு இருந்தால் தான் எல்லாத்தையும் பண்ண முடியும், உங்களுக்கு தெரியுமா நான் கிளாஸில் ரொம்பவே புவரான ஸ்டூடெண்ட்டு, நான் அது வரைக்கும் ஒழுங்காக ஒரு சப்ஜெக்டில் கூட உருப்படியாக படித்ததோ இல்லை, அப்படி இருந்தோம் நான் எதுக்காக அறிவு பக்கம் பேச வந்திருக்கேன்னா, ஏன்னா என்கிட்ட அறிவு இருக்குது, என்னுடைய திறமையை என்னென்னு நானே கண்டுபிடிச்சிப்பேன், அதுக்கு நம்மளுக்கு அறிவு தான் தேவை அப்படின்ட்டு ஒரு அறிவை பற்றி ஒரு 10 பாயிண்ட்ஸ் சொல்ல சொல்ல சுற்றி இருக்க எல்லோரும் அப்படியே வாயடிச்சு போயிட்டாங்க. நம்ம பிரின்ஸிபல் அப்பாவும் என் பையனாக இவ்வளோ அருமையாக பேசுறது அப்படின்னு அவர் பயங்கர ஷாக் ஆகிட்டா. பின்னாடி இருக்க நம்ம ஜியா அடடடடாயும் இந்த மாதிரி பின்னுவான்னு தெரியாமல் போச்சு, பட்டையை கலப்புறானே அப்படின்ட்டு அவன் வந்து டைம் ஆகுதுன்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தில் ஒரு 10 பாயிண்ட் அடிச்சு விட்டு கட்டிட்டு கம்முட உட்காடுறான். ஆனால் சுற்றி இருக்க ஆடியன்ஸ் எல்லாரும் அவனவோ ஒரு சூப்பராக ஸ்பீச் கொடுத்த மாதிரி சும்மா கையெல்லாம் தட்டி அலப்பற பண்ணுறாங்க பாருங்க, ஆஹாஹா செம்மையாக பேசின பண்ணி அப்படின்னு அவனை நல்லா பாராட்டுறாங்க. அதுக்கடுத்தே காஸ்டியூம் டிசைன் எல்லாமே முடிச்சுட்டு அந்த ப்ரோக்ராமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ பாருங்க எக்ஸ்பெக்டே பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, அவனுடைய அந்த ஆர்டிஃபிஷியல் காலுக்கும் அவன் நடந்து வர ஸ்டைலுக்கும் சுற்றி இருக்க பசங்க என் பொண்ணுங்க எல்லாருமே பயங்கர அவுட்டுங்க, ஃப்ளாட் ஆகிட்டாங்க அவனுடைய அழகில். இப்போ ஃபைனலாக அதோடைய ரிசல்ட் சொல்கிற டைம் ஆகிடுச்சு, வின் பண்ணியிருக்கிறது யாரு, நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும். ஸோ அவங்க நேம் அனௌன்ஸ் பண்ணோன்னே சந்தோஷத்தில் ஹீரோவை கட்டி பிடிச்சி ஐயோ ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த சைன் பண்ண புக்கும் கொடுத்துட்டாங்க. அதே சமயம் எல்லோரும் சுற்றி நின்று ஃபோட்டோவும் எடுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக அவங்க வெளியே வரப்போ அப்பதான் டிபேட்லாம் முடிச்சுட்டு மெடலோட நம்மளுடைய ஷிஜி வந்து ஓடி வரான். வந்த பக்கத்துக்குள்ள இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களா, அடச்சை நீங்களா அப்படின்னு ஷாக் ஆகிறானா. ஆமாம் நீ வரவே இல்லை, கடைசி நிமிஷத்துல எனக்கு ஜியான் தான் ஹெல்ப் பண்ணா தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோஸ் ஹீரோயினி சொல்கிறாளா. சரி ஓகே என்ன ஆச்சு ஏதாவது நடந்துச்சா, யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு கேட்குறானா இவன். யாரா இருக்கோ அது நாங்கள் தான், இங்கே பற்றியா புக்கெல்லாம் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோயினி ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறப்போ அவன் உங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்தது, அவனுடைய காஸ்டியூம் நல்லாவே இல்லை ரொம்ப கேவலமாக இருக்குது, இந்த காஸ்டியூமுக்கு போய் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை பற்றி கிண்டல் பண்ணுறானா. ஆனா அவனுக்கு தெரியாதுல்ல அந்த காஸ்டியூம் ரெடி பண்ணதே ஹீரோயினி தான் சொல்லிட்டு அவளுக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. அந்த கேவலமான காஸ்டியூம் ரெடி பண்ணதே நான் தான், ஏன் கண்ணு முன்னாடி என் காஸ்டியூம் நீ கேவலமா பேசுறியா, ஆமா என்ன நீ மெடல்லாம் போட்டிருக்க உங்ககிட்ட இவ்வளவு திறமை இருக்குதா, கீப் இட் அப் சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க கலையும் போயிட்டாங்களா. அவங்க அப்படிக்கா போனோடனே அந்த கடைக்கு முன்னாடி இவங்க ஜெயிச்சதால அவங்களுடைய ரெண்டு பேர் பொண்ணாக இருக்க மாதிரி பேராக ஒரு ஃபோட்டோ எடுத்து வந்து வைக்கிறாங்களா. அந்த ஃபோட்டோவை பார்த்து இன்னும் வயிறு எரியுது அவனுக்கு, இந்த இடத்துல நான் இருந்திருக்கணும்டா, அந்த ஃபஸ்ட்டு பிளேஸு ஏன் கூட அவள் சேர்ந்து எடுத்துருக்கணும்டா, இந்த ஃபோட்டோவில் நான் அவள் கூட நின்று இருக்கணும்டா, ஆனால் எல்லாம் இப்படி மாறி போச்சு அப்படின்னு பயபல தனியாக நின்று புலம்ப ஆரம்பிச்சிட்டான் அவன். ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து மேக்கப் எல்லாத்தையும் கழிச்சு விட்டுட்டு நம்ம ஹீரோயின் நீ பேசுகிறா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நீ திடீர்னு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அதுவும் ஃபஸ்ட்டு பிளேஸ் அடிப்போம் நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல, எனக்கு பிடிச்ச புக்கு எனக்கு பிடிச்ச ஆத்தரு எனக்கு பிடிச்ச சைனு எல்லாமே உன்னால தான் எனக்கு கிடச்சிருக்கு, நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன தான் ஒன்றா வளர்ந்தாலுமே நம்ம பெருசானதுக்கப்புறம் நீயும் நானும் ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும், எப்போவுமே அது என் மனசுலேயே இருக்குது எப்போவுமே போனதே இல்லைன்றலா. அவள் அப்படி ஃபீல் பண்ணி பேசுறத கேட்ட உடனே சரிவா நான் உன்னை ஒரு இடத்த கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்
பேர் மட்டும் தனியாக உட்காந்து பேசுகிறாங்களா? உட்காந்து பேசுகிறப்ப அவளுக்கு வர குளிர்தா சரி சொல்லிட்டு கோட்டெல்லாம் போட்டு விடுறான். அப்போ ஹீரோயினியா மேலே இருக்க ஸ்டாரு நிலாலாம் பார்த்துட்டு இதில் இருக்க ஸ்டார் எல்லாமே நான், இதில் இருக்க நிலா வந்து நீ அப்படின்னு சொல்லி பேசுகிறாளா? அவனும் கொஞ்சம் அப்படியே ரொமான்டிக்காக பார்த்துட்டு இருக்கான். அப்போ பின்னாடி வந்து நிறைய ஃபயர் ஒர்க்லாம் நடக்குது, அதை பார்த்து ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க. இப்போ அப்படியே சின்ன வயசு இன்ஸ்டண்ட்டில் நம்ம ஹீரோயினி வந்து ஒரு பாட்டில் மேலே பாட்டில் வச்சு பசங்கள்லாம் அடிப்பாங்க போல், அதில் வந்து தோத்துக்கிட்டே இருக்காளா. அதை நோட் பண்ண நம்ம ஹீரோ எப்படியாவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு அவனே தனியாக ரூமில் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி நம்ம ஹீரோயினி நெக்ஸ்ட் டே விளையாடுறப்போ அதை எல்லாத்தையும் அடித்து நம்ம ஹீரோயினுக்காக ஜெயிச்சு கொடுக்குறான். பாருங்க, அப்போவே சின்ன வயசில் நம்ம ஹீரோயினி ஜெயிக்கணுன்றதுக்காக எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதை பெருசாகிற வரைக்குமே கண்டினியூ பண்ணியிருந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒரு சீனோட தான் இன்னைக்கான எபிசோடு இங்கே முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. பை பை. See you all.